வணக்கம் குழந்தைகளா, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஔவையார் இயற்றிய ஆத்திச்சூடி. இவங்க தாங்க ஔவையார். இந்த ஆத்திச்சூடி 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒன்றாகும். உயிரெழுத்துக்களை மையமாக வைத்த இந்த ஆத்திச்சூடி அமைஞ்சிருக்குங்க. அதாவது ஆள் ஆரம்பித்து அக்களை முடிகிற இந்த ஆத்திச்சூடியில் ஔவையார் நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நல்ல குணங்களையும் சொல்லியிருப்பாங்க. அறம் செய்ய விரும்பு, இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய ஆசைப்படு, ஆறுவது சினம், கோபம் தணிய வேண்டியதாகும், இயல்வது கரவேல், உங்களால் முடிந்த உதவியை வழங்குங்கள், ஈவது விளக்கேல், மக்கள் தொண்டு செய்வதை தடுக்காதீர்கள், உடையது விளம்பேல், உங்கள் உடைமைகளை பற்றி பெருமை கொள்ளாதீர்கள், ஊக்கமது கைவிடேல், முயற்சியினை எப்போதும் கைவிடக்கூடாது, என் எழுத்து இகலேல், எண்கள் மற்றும் எழுத்துக்களை கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம், ஏற்பது இகழ்ச்சி, பிச்சை எடுப்பது இழிவானது, ஐயம் இட்டு உண், தேவைப்படுபவர்களுக்கு உணவு வழங்கிய பிறகு உண்ணுங்கள், ஒப்புரவு ஒழுகு, உலக நடைமுறையை தெரிந்து கொண்டு அதனுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், ஓதுவது ஒளியேல், நல்ல நூல்களை எப்பொழுதும் படித்து கொண்டிரு, அவ்வியம் பேசேல், ஒருவரிடமும் பொறாமை குணத்துடன் பேசாதீர்கள், அக்கம் சுருக்கேல், அதிக லாபத்திற்காக தானியங்களின் எடையை குறைத்து விற்காதே,